Tamil senior, February 2002. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்துள்ள துணை மதிப்பீட்டின் மீது நான் சில கருத்துக்களை கூற விளைகிறேன். இந்த துணை மதிப்பீட்டில் தேவையான செலவுகளை மட்டுமே காண முடிகிறது. பொதுவாக ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பால் விலையிலிருந்து இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு முதியோர்களுக்கு உதவித்தொகை, நலிந்திருக்கக்கூடிய கூட்டுறவு நூற்பாலைகளை சீரமைக்கின்ற பணிகள் போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த துணை மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். அதுபோன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு கர்நாடக அரசோடு சேர்ந்து பாரத பிரதமர் அவர்களிடத்திலே அந்த பிரச்சினை குறித்து பேசி சுமூகமான முறையில் தீர்வு கண்டிருப்பதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களிடையே ஏற்பட்ட உடன்பாட்டினால் தஞ்சை மாவட்டத்தில் வேளாண்மை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் பலர் நாள்தோறும் செத்து கொண்டிருந்த நிலைமை மாறி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. முதல்வர் அவர்களுடைய இந்த முயற்சியை நான் வரவேற்று வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நெசவாளர்கள் பிரச்சினைக்கு நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருந்தது. அதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு நலிந்திருக்கின்ற நெசவு தொழில்களை பாதுகாக்கும் வகையில் பரிந்துரை செய்திருப்பதையும் அதை இந்த அரசு பரிசீலித்திருப்பதையும் நான் பாராட்டுகிறேன். அதேபோன்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் இந்த அவையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் அலுவலகம் கட்டுவது குறித்து அறிவித்தார்கள். அதற்குரிய தொகையை உடனடியாக ஒதுக்கி தர வேண்டும். அவ்வாறு செய்தால் மக்களுடைய பிரதிநிதிகளை பொதுமக்கள் அணுகி குறைகளை சொல்வதற்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். மேலும் தமிழகம் முழுவதும் ஆறுகளில் தூர்வாரும் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே முழுமையாக பார்த்தால் பெரிய பணிகளிலிருந்து சிறிய வேலைகள் வரை முற்றிலுமாக இயந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடிய நிலையை நம்மால் காண முடிகிறது. சிறிய பணிகளை பொறுத்தவரையில் வேளாண்மை தொழிலை சார்ந்திருக்கின்ற பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் வகையில் மனித வளத்தை பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டுமென்று சொன்னால் சிறிய கால்வாய்களை தூர் எடுக்கின்ற போது ஆட்களை அந்த பணியிலே அரசு ஈடுபடுத்த வேண்டும். இப்போது முற்றிலுமாக இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருப்பதால் இதன் மூலம் தமிழகத்திலே வறுமையை போக்க முடியாத
நிலைமை இருக்கின்றது. ஆகையினால் சிறிய கால்வாய்கள், குளங்கள், ஆறுகளை தூர் எடுக்கிற போது மனித வளத்தை பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். ஆகவே எதிர்கால திட்டங்களிலே அதுபோன்று செய்ய வேண்டுமென்று முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல்லிலுள்ள கதிரவன் மின்சார பொருள்கள் விற்பனை நிலைய உரிமையாளர், கோயம்புத்தூரிலுள்ள வீனஸ் நீரேற்று மின்சார மோட்டார் நிறுவன மேலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பி வைத்த அதிநவீன மின்சார மோட்டார்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன. மேலும் இவ்வகை மோட்டார்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன. ஆகையால் உடனடியாக 20 மோட்டார்களை அனுப்புவதோடு தேவையான உதிரி பாகங்களையும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவற்றிற்கு தேவையான தொகைக்கு காசோலை ஒன்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. விலையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதன் விவரத்தை தெரியப்படுத்துங்கள். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தங்களுடைய நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறேன். மேலும் இந்த மோட்டார்களை இயக்குவதில் சரியான பயிற்சி இல்லாததால் பயனாளிகள் சற்று சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய சிரமத்தை போக்குகின்ற வகையில் தங்கள் நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பி பயிற்சியளித்தால் நன்றாக இருக்கும். அவர்கள் வந்து தங்குவதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுக்கிறேன் என்பதை தங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.